கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 17. தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள் ரோமர் 12:9. பரிசுத்தமும் பாவமும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருப்பதால் இவைகளை குறித்து நம்முடைய சிந்தனையையும் நேசம் அல்லது வெறுப்பாகத்தான் இருக்க முடியும். நீதியின் பேரில் அன்பை வளர்க்க பாவத்தை வெறுப்பதில் முன்னேற வேண்டும் எனவே நாம் பாவம், சுயநலம், அசுத்தம் மற்றும் ஒவ்வொரு தீய வழியையும் வெறுப்பதை அபிவிருத்தி செய்தால் நாம் ஆவியின் கனிகளாகிய நற்குணங்களை நம்முடைய இருதயத்தில் அனுபவித்து அபிவிருத்தி செய்வது சுலபமாகும். நம்முடைய மனதில் இருந்த பழையன எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் எப்பொழுது ஆவியின் ஜீவிகளாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாற்றம் நிறைவேறும். நாம் முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளாயிருக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் அதற்குரிய நிலையை புதிதாக்கப்பட வேண்டும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதையே செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம், சிந்தனை, மனமும் ஒன்றுபட்டு கட்டுப்பாட்டுடன் தேவனுக்கு பிரியமானவர்களையே செய்து விசுவாச பரீட்சையில் தேறினவர்களாகி தேவனுக்கு பிரியமானவள் என்று நாம் நம் ஒவ்வொரு செய்கைகளாலும் ரூபகாரப்படுத்த வேண்டும் என்பதே. ஆமென்.